ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எம்டி கேமிங் வெர்ஷன் 2.1. இன்றைக்கி சேனல் என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வெஹிக்கிள் பஸ் மோட், அதாவது வந்து வெஹிக்கிள் மோட்ஸு, பஸ் மோட்ஸ், ட்ரக்கு, லாரி, பைக்கு, இந்த மாதிரி என்னென்ன மோட்ஸ் எல்லாம் நம்ம பஸ்ஸில் வச்சுருப்போம். ஸோ அந்த பஸ்ஸின் மோட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் மோடை வந்து எப்படி ஆட் பண்ணுறது, வண்டிக்கு பின்னாடி எப்படி புகை வர வைக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெர்ஷன் 3.7.1க்கான புதுசாக வேறு லெவலில் ஒரு மோட் வந்திருக்கு. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம SSS டீமில் உள்ள பஸ் மோட் தான் எம்எஸ்எம் ஒன்று ஓடிட்டுருக்கு. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம TNSTC ப்ரோட்டோடைப் ஓடிட்டுருக்கு. ஸோ அழகர் மலையான் வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க. ஸோ ரொம்ப வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்னு தான் நான் வந்து சும்மா கொஞ்சம் சிம்பிளாக வந்து ரெண்டு இதை மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ வண்டிக்கு பின்னாடி பாருங்கள் எப்படி புகை புகையாக வருதுன்னு சொல்லி, இந்த மோடு வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எம்டி கேமிங் வெர்ஷன் 2.1. இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பஸ்ஸீடு வெஹிக்கிள் மோட்ஸு, நம்ம பஸ்ஸு, லாரி, ட்ரக்கு, பைக், இந்த மாதிரி நிறைய பஸ் மோட்ஸ், வெஹிக்கிள் மோட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மோட்ஸுக்கு வந்து எப்படி வண்டிக்கு பின்னாடி வந்து புகை வர வைக்கிறது, அதாவது ஸ்மோக் மோட் எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெர்ஷன் 3.7.1க்காக புதுசாக வேறு லெவலில் புது மோடு ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், தென் வந்து அதுக்கான பாஸ்வேர்டையும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பாஸ்வேர்டோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு எழுதியிருப்பாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில், நீங்களும் அதை பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் போங்க, உங்களுக்கு வந்து நான் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டவுன்லோட் லிங்க் வந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே நீங்கள் வாங்க. நான் வீடியோ லிங்க் இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஸோ வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாஸ்வேர்டான வீடியோ. ஓகேங்களா? ஸோ இந்த மோடோட வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், டவுன்லோடு கேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பேரா கட்ரஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஐ எம் நாட் ரோபோட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொடுத்துட்டா ஈஸியாக ப்ரோ அப்படின்னா, இதுக்கு மேலே தான் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை இருக்கே, ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அது. ஆனால் பட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் ஏர் கண்டினியூ கொடுத்துட்டு ஒரு டைம் பேக் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜென்ரேட் லிங்க் வந்து லோட் ஆகும். ஸோ கெட் லிங்க் கொடுத்துருங்க அது வந்ததுக்கப்புறம். ஸோ கெட் லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் பேக் வந்துருங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 2 செகண்ட் விட்டு பேக் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க, சொல்லுவாங்க, செகண்ட்ஸ் போடுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், மீடியா ஃபயர் லிங்க் வரும். ஸோ டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். கிளிக் ஏர் கண்டினியூ கொடுங்க. திரும்ப எகெயின் நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு போகும் மீடியா ஃபயர் லிங்க்கு. சுத்த விட்டு வெடிக்க போவாங்க. இல்லோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெட் லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியா ஃபயர் வந்திருக்கும். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடணும். டவுன்லோட் பண்ணிட்டு ப்ளூ கலர் இல்லைங்கன்னு வரும் தெரியுங்களா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால தான் சிப்பல் கேட்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய க்ரோம் ப்ரௌஸ் போய்க்கோங்க. அதில் டவுன்லோட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சது சிப்பைல் இங்கே இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா சிப்பைல இதில் வச்சுருக்கேன். ஸோ SHR-ல இந்த ஆப்ஷனில் வச்சுருக்கேன். ஆண்ட்ராய்டுன்ற ஒரு ஃப்ளோட்டரில் வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே பாருங்கள், நான் வந்து இந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் இந்த பாருங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோடுன்ற ஃப்ளோட்டரில் வச்சுருப்பீங்க, அதுக்குள்ளே போய் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி கொண்டாந்து ஆண்ட்ராய்டில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராட் ஹியர் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு எந்த வீடியோவில் இருக்குங்கிறத வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துங்க. பார்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட் ஃபைல் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது, மோட் ஃபைல் ஆட் பண்ணுறது இந்த ஃப்ளோட்ரு. ஸோ டீஆக்டிவேட் பண்ணுறது கோடி ஒரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபைலில் வந்து டீஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். ஆண்ட்ராய்டில் தான் இருக்கோம் நம்ம, ஓபிபிக்குள்ளே போவோம். ஓபிபிக்குள்ளே போயிடுவோம். ஓபிபிக்குள்ளே போயிட்டு காம் டாட் மேலே பஸ் சிமுலேட்டர் ஐடி அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிடுவோம். இதுக்குள்ளே போயிட்டு இது ஓபிபி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம
லாங் ப்ரெஸ் பண்ணி ஓப்பனை சர்ச்சியும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து அசட்ஸ் இருக்க பாருங்கள். அடுத்து பின்னு, டேட்டா இது மாதிரி உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பட்டன்ட்ட இந்த ஃபஸ்ட்டு பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கே வச்சுருக்கோம் அந்த ஃபைலை, ஆண்ட்ராய்டில் வச்சுருக்கோம். ஸோ ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராட் ஆன ஃபைலு. ஸோ இந்த இது வந்து இந்த ஃப்ளோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் மோடை ஆட் பண்ணுறது. ஸோ எனக்கு ஸ்மோக் மோட் வேணாம், மோடு வந்து நார்மலாக இருந்தாவே போதும், நல்லா இருக்கட்டும், எனக்கு அது தேவையில்லை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கோடி ஒரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்கள், கோட் ஒரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கிறத இது பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ளோட்ரு ஆட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபைல் காட்டும். ஸோ இந்த ஃபைலில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, நம்ம வந்து ஃபைல் ஆட் பண்ணணும். ஸோ ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளோட்ரு உள்ளே போகணும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஃபைலுமே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் இதை கொடுத்துக்கணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். ஸோ வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மோட்ஸுக்குமே இது வந்து கன்ஃபார்ம் சூப்பராக ஒர்க் ஆகும், எந்த ஒரு எரருமே இல்லை. ஓகேங்களா, வாங்க வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வீடியோவோட கிளிப்பும் வந்து நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன். ஸோ எப்படி வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் பிடிச்சிருக்கு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா.